அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிடெட் எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு டெட் எக்ஸாம் எழுதி போறோமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு சிடெட் எக்ஸாம் எழுதி போகணும். ஸோ இந்த சிடெட் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான சிலபஸ் என்ன, ஸோ இதுக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொஸ்டின் அந்த டெலகிராம் சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் டேட் 20th September to 19th October, 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் டேட்டும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 16th December to 13th January, ஓகேங்களா? ஸோ நியர்லி 1 மந்த் எக்ஸாம் நடக்குது, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கைவசம் வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி, டிஆர்பி பாலிடெக்னிக் அண்டு சிடெட் எக்ஸாம், நியர்லி 3 எக்ஸாம் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த ஷெடியூல் போட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணோம், இந்த வெப் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணோம், httpctet.nic.in இந்த வெப் போர்ட்டலில் போய் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் 10th சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே நேம் சிமிலராக உங்களுக்கு ஐடி ப்ரூஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க, கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ இதெல்லாம் காமனாக எல்லா எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கனாலும் சரி, அந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வரும், அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, மேபி அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பிடிச்ச ஃபோட்டோவாக இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணணும். என்ன கேபிபிஎஸ், என்ன சிக்னேச்சர், ஜேபிஜி ஃபைலாக அந்த ஜேபிஜி ஃபைல் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணோடனே பார்த்தோம்னா 1 டைம் பாஸ்வேர்டு உங்களுக்கு மொபைலுக்கு வரும். அந்த மொபைல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக இந்த எக்ஸாம் கண்டென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அந்த லாகின் ஐடியிலே நீங்கள் லாகின் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், இந்த எக்ஸாமுக்கு நான் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட லாகின் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 8 to 13 கேரக்டர்ஸில் இருக்கணும், அது அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் ரூல் தான். எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஃபோட்டோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செல்ஃபி எடுத்த பிக்சர்ஸ்லாம் இதை அப்லோட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா குரூப் டி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி நிறைய பேர் செல்ஃபி எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுனால நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து என்ன சைஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா ஓபிசி கம்யூனிட்டிக்கு அண்டு ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு 1000 ருபீஸ், அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா எஸ்சிஎஸ்டி அண்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு வந்து பார்த்தோன்னா 500 ருபீஸ். நீங்கள் பேப்பர் 1 அல்லது 2 எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ஆர் 500. இல்லை நான் 2 பேப்பரும் எழுதுறேன் அப்படின்னா இது 1200 ஆர் 600. இது என்ன சார் பேப்பர் 1, அந்த இது என்ன பேப்பர் 2? பேப்பர் 1னா ஒன்றும் இல்லை, கிளாஸ் இப்போ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து கிளாஸ் நம்பர் 1 to கிளாஸ் நம்பர் 5 வரைக்கும் இருந்தால் அது பேப்பர் நம்பர் 1. அதே கிளாஸ் 6th to 8th சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா பேப்பர் நம்பர் 2. நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம், தாராளமாக நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் நம்பர் 1 to 5 வரைக்கும் பார்த்தோம்னா பேப்பர் 1, இல்லை நான் 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலாம். இல்லை ரெண்டுக்குமே நான் சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா போத் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 1200 அமௌண்ட் பே பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, போத்துன்னு சூஸ் பண்ணிட்டு 1200 அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க.
ஸோ என்ன வெப்போர்ட்டில் போய் அப்லோட் பண்ணோம் அது இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே கொஸ்டின் மொத்தம் பார்த்தா அப்படின்னா 56 பேஜஸ் இருக்குது. இந்த 56 பேஜஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 15 பேஜஸ் 15 அந்த பேஜஸ்லேயே முடிச்சிருக்கலாம். ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அதே மாதிரி இந்த ப்ரீஃபாக இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே எல்லா எக்ஸாம்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதான் இங்கே காமன் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் போஸ்டலில் அனுப்பிச்சி விடணுமா வந்து இது நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. போஸ்டலில் நீங்கள் எதுவுமே அனுப்பிச்சி விடாதீங்க. ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதுமானது. போஸ்டலில் நீங்கள் அனுப்பிச்சி விட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ரொசீஜரும் என்னென்ன இதுக்கான பேஜ் நம்பரில் ப்ரீஃபாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இதுதான் சொல்கிறல ஒரு 50 பேஜஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 15 பேஜ்லேயே கொடுத்துருக்கலாம். ஆனால் இது ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க என்ன என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி இங்கே ப்ரீஃபாக க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, பாருங்கள். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா எக்ஸாம் டேட் ஷிஃப்ட் 1 பார்த்தோம்னா 9:30 to 12, அதே மாதிரி ஷிஃப்ட் 2 எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா 2:30 to 5 PM. நியர்லி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2.5 hours மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் வந்து பார்த்தா அப்படின்னா 2.5 hours. ஸோ இந்த ரெண்டு பேப்பரும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தோன்னா என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சிலபஸ் தான். என்சிஆர்டி புக் கிளாஸ் நம்பர் 1 to 8 வரைக்கும் பாருங்கள். அதில் இருக்கிற என்ன சிலபஸோ அதை தான் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸாக கேட்பாங்க. மோஸ்ட்லி அதை ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு, கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான வீடியோஸ், அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ், பயாலஜி ரிலேட்டடான வீடியோஸ். இங்கே பாருங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் ஜிகே க்வெஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் க்வெஸ்டின்ஸ் அண்டு ஸ்டாட்டிக் ஜிகே க்வெஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கு, போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க தெரியுங்களா, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா என்சிஆர்டி புக்கில் இருந்து க்வெஸ்சன்ஸ், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. எப்படி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் புக் படிக்கிறீங்களோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் என்சிஆர்டி புக் படிக்கணும், தட் மீன்ஸ் சிபிஎஸ்இ புக் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வீடியோஸும் நாம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, பாருங்கள். என்சிஆர்டி புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு, பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் டைம் டு சேவ். நீங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அந்த டெலகிராம் சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக என்ன க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கே எல்லாம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாம், சாரி டெட்டு பிஎட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். இந்த டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டீச்சர் எஜுகேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அது கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா? டிப்ளமோ எஜுகேஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா கேந்திரிய வித்யாலயா அண்டு நவோதய வித்யாலயா, ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கெலாம் நீங்கள் டீச்சராக போவீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா என்னோடய ஸ்கூல் கிளாஸ்மேட் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பொண்ணு, அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் சிடெட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி கேந்திரிய வித்யாலயா சென்னையில் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களும் வாங்கலாம், உங்களுக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எக்ஸாம் 3 எக்ஸாம் கைவசம் இருக்குது, டிஆர்பி பாலிடெக்னிக் இருக்குது, டிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது, அதே மாதிரி சிடெட் எக்ஸாமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ போஸ்டிங் அவங்க மென்ஷன் பண்ணல, இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சில போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இது நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது, பார்க்கலாம். எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் சரி, நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி ஹிமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஹிஸ்ட்ரி, எது முடிச்சிருந்தாலும் சரி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 தான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பேப்பர் 1 அப்படின்னா கிளாஸ் 1 to 5, பேப்பர் 2 அப்படின்னா 6 to 8. இல்லை நான் ரெண்டு பேப்பருக்கும் எழுதுறேன் அப்படின்னா இந்த 1200 rupees அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மார்க்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 150 marks. பேப்பர் 1 வந்து பார்த்தோன்னா 150 marks,
இது என்ன சிலபஸ் அப்படினு சொல்லி நாம கீழ பார்க்கலாம் சோ இது பேட்டர்ன் ஓகேங்களா இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தா அப்படினா டோட்டலா 150 क्वेश्चंस இதுக்கான சிலபஸ் கீழ பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தா NCERT புக்ல இருக்கிற क्वेश्चंस தான் அதே மாதிரி பார்த்தா நீங்க என்ன லேங்குவேஜ் எழுதலாம் அப்படினு சொல்லி இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க நீங்க இங்கிலீஷ் லேங்குவேஜ் எழுதலாம் தமிழ் தெலுங்கு நீங்க என்ன லேங்குவேஜ் எழுதினாலும் இந்த லேங்குவேஜ் நீங்க எழுதலாம் ஓகேங்களா அதே மாதிரி பேப்பர் 2 க்கு அதே மாதிரி தான் அதுக்கும் அதே சிலபஸ் தான் நீங்க வந்து பார்த்தா பார்ட் 4 வந்து பார்த்தா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் अदरवाइज இப்போ நீங்க மேக்ஸ் டீச்சர் ஆ சயின்ஸ் டீச்சர் போற மாதிரி தான் அதுக்கு ஒரு क्वेश्चंस இல்ல நான் வந்து சோஷியல் சப்ஜெக்ட்க்கு ஃபர்ஸ்ட் பிரன்ஸ் கொடுக்கறேன் அப்படினா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் சோ இதுக்கான சிலபஸும் நாம பார்க்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தா அப்படினா டோட்டலா 150 क्वेश्चंस சோ இதுக்கான சிலபஸும் நாம பார்க்கலாம் இதுக்கு அதே மாதிரி பேப்பர் 1 க்கு என்ன இங்கிலீஷ் எழுதறானோ எழுதலாம் தமிழ் எழுதறானோ எழுதலாம் அதே மாதிரி பேப்பர் 2 க்கு அதே மாதிரி தான் ஓகேங்களா சோ இதற்கான ப்ரோசிஜர் இதற்கான ரூல் இந்த ரூல் வந்து பார்த்தா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஆக்ட் வந்து பார்த்தா இது அடிக்கடி இந்த एग्जाम रिलेटेडான வந்து பார்த்தா கோர்ட்ல நிறைய கேसेस நடக்கும் நிறைய அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால நீங்க அது அடிக்கடி இந்த காமனா இருக்கிற வெப் போர்ட்டல ஃபாலோ பண்ணுங்க சிடெட் एग्जाम வெப் போர்ட்டல ஃபாலோ பண்ணுங்க ஏன் அப்படினா இப்போ எப்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய கேसेस நடக்குதோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய கேसेस வந்து பார்த்தா இந்த एग्जाम रिलेटेडான கேसेस வந்து பார்த்தா நிறைய நடக்கும் சோ இந்த சிடெட் ஆன்லைன் வெப் போர்ட்டல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க ஏனா அப்பப்போ வந்து பார்த்தா அப்படினா சேஞ்சஸ் ரூல் வந்து சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும் அது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படினு சொல்லி இருக்காங்க ஓகேங்களா சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தா அப்படினா கேவிஎஸ் அதான் கேந்திர வித்யாலயா நவோதய வித்யாலயா சென்ட்ரல் டிபிட் ஸ்கூல் சோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு சோ இந்த இடத்துல நீங்க எங்க வேணா போஸ்டிங்ஸ் போடுவாங்க தமிழ்நாட்டுல போஸ்டிங்ஸ் போடுவாங்க கர்நாடகா கேரளா எல்லா ஸ்டேடியும் நிறைய ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லி நமக்கு போஸ்டிங் போடலாம் ஓகேங்களா நமக்கு தமிழ்நாட்டிலே கிடைக்குமா கண்டிப்பா தமிழ்நாட்டுல உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஓகேங்களா சோ அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சிபிசி சிலபஸ் எல்லாம் படிக்கணும் அப்படி சொல்லி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பொறுமையா இருங்க பார்க்கலாம் நம்ம என்னென்ன பார்க்கணும் பார்க்கலாம் சோ அட்மிட் கார்டு வந்து பார்த்தா அப்படினா உங்க மெயில் ஐடி கரெக்ட்டா கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்தா உங்க மொபைல் நம்பர் கரெக்ட்டா கொடுத்துருங்க இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது சோ என்ன டைம்க்குள்ள நீங்க அங்க எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகணும் அப்படி சொல்லி இந்த டைமும் கொடுத்துருக்காங்க எப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் எந்த டைம்க்குள்ள நீங்க அந்த இடத்துல ரீச் ஆகணும் அப்படி சொல்லி இங்கலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க என்னென்ன பொருள் கொண்டு போகணும் என்னென்ன பொருள் கொண்டு போக கூடாது அப்படி சொல்லி அதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் காமனா எல்லா எக்ஸாமுக்கும் எப்படி ப்ரோசிஜரோ அதே ப்ரோசிஜர் இந்த எக்ஸாமுக்கும் என்ன சொன்னல ஒரு 56 பேजेसக்கு கொடுத்துக்கவே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு 15 பேजेसலயே முடிச்சிடலாம் இந்த கான்செப்ட்லாம் சோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தனா ஃபைனல் ஆன்சர் கீ விட்டதுக்கு அப்புறமேட தான் உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க சோ அது நீங்க பாத்துக்கோங்க சர்டிபிகேட் மார்க் ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படினா பாஸ் சர்டிபிகேட் மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த சர்டிபிகேட்ல QR கோட் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஏனா அந்த சர்டிபிகேட் ரொம்ப வேலிடிட்டி சர்டிபிகேட் அது பாருங்க அதே மாதிரி ஆன்சர் கீ வந்து பார்த்தனா இந்த வெப் போர்ட்டல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப ரிசல்ட் விடுவாங்க அப்படினா இந்த டிசம்பர் मंथ டு ஜனவரி मंथ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணீங்களா இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தா அப்படினா உங்களுக்கு பிப்ரவரி मंथ ரிசல்ட் விட்டுருவாங்க ஓகேங்களா சோ அதுக்கான ப்ரோசிஜர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இங்க பாருங்க கிளாஸ் 1 டு 5 க்கு வந்து பிரைமரி ஸ்டேஜ் அது வந்து பார்த்தோம்னா அதுக்கான சிலபஸ் உங்களுக்கு 30 क्वेश्चंस கொடுத்தாங்களா சோ அதுக்கான சிலபஸ் பார்த்தோம்னா இதுதான் உங்களுக்கான சிலபஸ் பர் லைன் பை லைன் கொடுத்துருக்காங்க சோ ஓவர் क्वेश्चनக்கு எவ்வளவு எத்தனை क्वेश्चंस கேட்பாங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி சோ ஓவர் டாபிக் அந்த டாபிக் இல்ல சப் டாபிக் எல்லாமே இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க அதே மாதிரி லேங்குவேஜ் 1 லேங்குவேஜ் 2 எத்தனை கொஸ்டின் என்ன சிலபஸ் மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கான கொஸ்டின் சிலபஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் ஸோ எல்லாத்துக்குமே கிளியராக சிலபஸ் இங்கே கொடுத்துட்டாங்க எல்லாமே உங்களுக்கான கிளியர் சிலபஸ் கொடுத்துட்டாங்க இந்த சிலபஸ்லாம் எங்கே கவர் ஆகுது இதெல்லாம் நான் எங்கே போய் நான் படிக்கிறது அப்படின்னா சிம்பிள் NCERT புக் எடுத்து பாருங்கள் இதுக்கான எல்லா சிலபஸும் அந்த NCERT புக்கில் இருக்குது ஓகேங்களா ஃபைனலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஜியாகிரபி சோசியல் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் ஃபார் டீட்டெயில் சிலபஸ் ஆஃப் கிளாஸ் 1 to 8 ப்ளீஸ் ரெஃபர் டு NCERT சிலபஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் சாரி NCERT புக் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த NCERT புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும்
சிலபஸ் எல்லாமே அந்த என்சிடி புக்லேயே கவர் ஆகும். ஸோ ப்ரொசீஜர் வந்து பார்த்தா அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தா சொன்னால டைமிங், இந்த டைமிங்குள்ளே நீங்கள் அங்கே அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ என்ன பொருள் கொண்டு போகணும், என்ன பொருள் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி காமன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளாம் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கோம், இல்லை ஃபஸ்ட் எக்ஸாம் தான் நான் எழுத போகிறோம் அப்படின்னா அது ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ பிகினருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இருக்காது, நிறையா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிடி டெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதணும், மார்க் ஃபார் ரிவ்யூ எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ப்ரீஃபாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாம் சென்டர் இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் சென்டர் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், இப்போ நீங்கள் கர்நாடகானா கர்நாடகா, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா. நான் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அங்கேயே கோட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தமிழ்நாடு சிட்டி கோட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாலு சிட்டி மென்ஷன் பண்ணுறேன், இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த நாலு சிட்டி கோடில் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் உங்கள் சிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த சிட்டியோ எங்கே கொடுக்குன்னு தோணுதோ அந்த சிட்டிஸ் கோடு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நாலு சிட்டிஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், அது கரெக்டாக பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்னென்ன சிட்டிஸில் இருக்கும் பாருங்கள். ஸோ இத்தனை எக்ஸாமில் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் மந்த் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அப்போ எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, தாராளமாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் டெட் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சீட்டெட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்களே தவிர சீட்டெட் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம போஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்காரங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம மாநிலத்தில் நம்ம விட்டு கொடுக்கூடாது, நாம் அப்ளை பண்ணி இந்த சீட்டெட் எக்ஸாமுக்கு நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம் பாருங்கள். இங்கே என்ன பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் மறுபடியும் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. சொன்ன பாயிண்ட்டே திரும்பி திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் பிஎட் முடிச்சிருந்துருக்கணும். பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் எப்படி காமிக்கும் அதுங்கேயும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்க்ரீனில் என்னென்ன காமிக்கும் ஸோ அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜரும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பாஸ்வேர்ட் வச்சு தான் நீங்கள் ரெகுலராக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு மறந்துடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுதலாம் அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் டீச்சிங் கிளாஸ் 1-5 அண்டு 6-8. ஸோ இங்கே எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரோல் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ரோல் நம்பர் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேங்க்யூ.